இந்த பூ இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கு முருகமா அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது மரமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது பறவையாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்போது ஒரு மனிதன் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அவன் பிறக்கிறான் அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம் அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன் அது ஆணோ பெண்ணோ அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அதனுடைய குணாதிசியங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது அப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி தன்னுடைய நட்சத்திரம் என்ன அதுக்கான அதிதேவதை என்ன அதுக்கான பிரத்ததி தேவதை என்ன தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது உங் அதுக்கான குணம் எது ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அன்பு நேயர்களே ஆகியனாலே வாருங்கள் அன்பர்களே உங்களுடைய நட்சத்திர ரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக அந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களே புனர்பூச நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் குருவுடையது மிகுந்த நற்குணங்கள் உடையவர்களாக இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள் ஏன்னா ஆதித்யாதி நவகிரகங்களில் குரு தான் மிகவும் தூய்மையானவர் நற்குணங்களை உடையவர் அதே போல் ஜாதகர்களுக்கு நிறைய அனுகிரகம் செய்யக்கூடியவர்கள் எல்லா வரங்களையும் நன்மைகளை செய்யக்கூடியவர் இந்த குரு பகவான் அதே போல் நவகிரகங்களில் மிகப்பெரிய செல்வந்தர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா பணத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கனாக்கா இந்த குரு பகவான் தான் ஸோ குருவுடைய முதல் நட்சத்திரம் இந்த புனர்பூசம் ஒரு குழந்தை இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு நாம எழுத்துக்கள் ஆரம்ப எழுத்தாக கே கோ வடமொடுத்து வடமொழி எழுத்து ஹா ஹி அப்போ ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கே மற்றும் ஹெச் இந்த எழுத்தில் அடிப்படையாக கொண்டு ஜாதகப்பேரை வைப்பியர்களே ஆனால் அந்த குழந்தைக்கு அது நல்லா ஒரு எனர்ஜியாக அந்த நேமுக்குன்னு ஒரு நியூமராலஜி சொல்கிறாங்க இல்லையா அது போல் ஒரு அது நல்ல எனர்ஜியாக இருக்கும் சரி இந்த புனர்பூச நட்சத்திரத்துடைய குணங்கள் எப்படி இருக்கும்னாக்கா தேவர் என குரு இல்லையா தேவகுரு குரு ஆகியனால தேவகணம் தேவர்களுக்கு சமமான நற்குணங்களை உடையவர்களாக இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள் இவருடைய ரஜ்ஜு அடையாள பகுதி இதுன்னு கேட்டிங்கனாக்கா நாடி இருக்கக்கூடியது தொப்புள் அதே சமயத்தில் மிருகத்தில் இந்த புனர்பூசத்துக்கு மிருகம் யாருன்னு கேட்டிங்கனாக்கா பெண் பூனை ஏன் பூனை சொன்னாங்கன்னா சாதுவானவர்கள் அவ்வளோவா சண்டைக்கு போக மாட்டாங்க சமாதானத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க தப்பு செய்ய மாட்டாங்க மனசாட்சிப்படி நடந்து கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ அதனால் பெண் பூனை அதே போல் பறவைகளில் அன்னப்பறவை எது நன்மை எது தீமை எது உண்மை எது பொய் இதெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடிய தகுதியுடைய அன்னப்பறவை உங்களுக்கான பறவையாக அமைகிறது உயர்ந்த பறவை அதே போல் மரங்களில் விரக்ஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க மூங்கில் மரம் இதெல்லாம் எல்லாமே சொல்லுங்கள் ஆக்சிஜன் ஆக்சிஜன்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே ஆக்சிஜன்லாம் சொல்லிகிட்ருக்குமே அப்போது அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் எதுன்னு சொல்கிறாங்க மூங்கில் மரத்து தான் நம்ம சொல்கிறோம் ஆகையினால அந்த மூங்கில் மரம் தான் உங்களுக்கான ஸ்தல விரக்ஷம் ஓகேவா சரி அது மட்டும் இல்லை இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வில் போன்ற வடிவமைப்பு ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு வடிவமைப்பு உண்டு ஸோ வில் போன்ற வீதம் வளைந்து ஃப்ளெக்சிபிளாக வளைந்து கொடுக்கக்கூடிய வில் போன்ற வடிவமைப்பு அதே போல் இவர்களுக்கான தேவதை எதுன்னு கேட்டிங்கனாக்கா பார்வதி ஓகேவா பார்வதி தேவி இவர்களுக்கான தெய்வமாக விளங்குகிறாள் அதே போல் மூக்கு குரு ஒருத்தருக்கு உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு மூக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னாக்கா குரு உச்சமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அதுவே ஒருத்தருக்கு வந்து மூக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னாக்கா அவர் லக்னத்துலேருந்து குரு ரொம்ப பகுதியில் தள்ளி நிற்கிறார்னு அர்த்தம் இதுதான் விஷயம் பத்து வீடுகள் தள்ளி நிற்கும்போது மூக்கு ரொம்ப சின்னதாக சப்பையாக இருக்கும் அதுதான் விஷயம் இதில் மூக்கை வந்து அடிப்படையாக கொண்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் அதே போல் பரிகாரம் என்று சொன்னால் பால் அன்னம் பசும்பால் இந்த பசும்பால் தான் தூய்மையான பால் வெறும் பால் நைவேத்தியம் பண்ணாலே போதுமானது இந்த பால் நைவேத்தியத்தை யானைக்கு கொடுக்கணும் அல்லது பால் சாதம் செய்து யானைக்கு கொடுக்கணும் இதை வந்து வியாழக்கிழமையில் செய்ய வேண்டும் அப்போ அப்போது இந்த பால் எண்ணத்தை யானைக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும் ஓகேவா அப்போது ஒருவேளை புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நேரம் சரியில்லை ஒரு மனசு கஷ்டம் அல்லது இது என்ன ஒரு தொழில் தடைகள் இந்த மாதிரிலாம் வருதுன்னா இந்த பரிகாரங்களெல்லாம் நீங்கள் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணும்போது உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்கள் வந்து ஆக்டிவேட் செய்ய முடியும் சரி இந்த புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல குணமுடையவர்களாக தூய்மையானவர்களாக இருப்பார்கள் மிகுந்த செல்வந்தர் மேக்சிமம் பணக்காரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புனர்பூச நட்சத்திரம் கண்டிப்பாக வந்துடும் அதே போல் பேர் புகழ் உடையவர்களாக இருப்பார்கள் சமுதாயத்தில் அரசியல் களத்தில் முக்கியமாக அந்த ஊடகவியல் மீடியா அது எல்லா ப்ரெஸ்ஸாக இருக்கலாம் அது தொலைக்காட்சிகளாக இருக்கலாம் எனி ஒன் மீடியாவில் ரொம்ப பெரியாலாக இருக்க வாய்ப்புகள் உண்டு சுறுசுறுப்பாக இருப்பார்கள் எப்பவும் வந்து ஆக்டிவாகவே இருந்துகிட்ருப்பாங்க அதே போல் எதையும் நிதானமாக யோசித்து செயல் ஒரு முறைக்கு நாலு முறை யோசித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது நல்லது நடக்குமா நாம செய்யலாமா வேணாமா அப்படின்னு நன்மை தீமைகளை ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் மேக்சிமம் இந்த புனர்பூச நட்சத்திரம் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆசைகள் அதிகம் உடையவர்கள் அது எல்லா ஆசைகளும் அபிலாஷைகள் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான எட்டு விதமான ஆசைகளும் அவர்களுக்கு இருக்கும் அதே போல் கொஞ்சம் காது மந்தமாகவும் சமயங்களில் புனர்பூசம் நாலாவது பாதம் அல்லது புணர்பூசம் ஒன்றாவது பாதம் வரும்போது கொஞ்சம் மந்தமான இருக்கக்கூடியவர்களாகவும் மனதை விட்டு வெளியே பேசாமலும் எதையும் மனசு விட்டு பேச மாட்டாங்க மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுப்பாங்க ஒரு பத்து விஷயம் மனசில் யோசிக்கிறாங்கன்னா ஒரு விஷயத்தை தான் வெளியில் வெளிப்படையாக சொல்லுவாங்க மீறிய விஷயங்களை மனசுக்குள்ளேயே அவங்க வச்சுப்பாங்க அதே போ அதே போல் தெய்வ பக்தி உடையவர்களாகவும் ஆச்சார அனுஷ்டானங்களையும் தெய்வ பக்தி வழிபா வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க அதே போல் நிலையான ஏதேனும் ஒரு வியாதி பெற்றவர்கள் அதாவது பர்மனென்ட் டிசீஸ் அப்படி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்களில் அவங்க இருப்பாங்க அதே போல் பேச்சு திறமை கொண்டவர் அவர் நல்லா ஸ்வீட்டாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஊர் சுற்றும் குணம் இவங்களுக்கு என்ன இருக்கும் ட்ராவலிங் இவங்களுக்கு வந்து பிரயாணம் செய்வது மிகவும் பிடிக்கும் அப்படியே போல் என்ன சொல்கிறது எப்பயுமே டிசிப்ளின் அப்புறம் வந்து நீட்னஸ் இது ரெண்டும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை எல்லோரிடத்திலும் எல்லா இடத்திலும் இவர்கள் கடைபிடிப்பார்கள் எதிர்பார்ப்பார்கள் அதே போல் அழகான திரேக அங்க லட்சணங்களுடன் இவர்கள் இருப்பார்கள் மேக்சிமம் ஷார்ட்டாக இருக்க வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ஷார்ட்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு மற்ற நார்மல் ஹைட்டை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் ஸோ அதிக நற்குணங்களை உடையவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள்